கண்ணா கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. எடுத்துக்காட்டு 1.32. நமக்கு வந்து இப்படி இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இப்படி மூன்று வட்ட கணக்குகள் வந்து போட்டி தேர்வுல நிறைய கேட்கிறாங்க, புரியுதுங்களா? ஆக்சுவலா குயிக்கா செஞ்சிடலாங்கன்னு நான் 9th பிள்ளைங்க இப்பதான் முத முதலா படிக்கிறாங்கன்றதுக்காக கொஞ்சம் பொறுமையா சொல்றேன். அதே மாதிரி இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆக்சுவலா கணக்குனாலே 2-3 தடவை படிக்கணும்னு வாங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் முத இப்படி வட்டம் வரைஞ்சிருங்க, புரியுதுங்களா? சில குழந்தைங்க இப்படி வரையறீங்க கண்ணு, இது மாதிரி வரையறீங்க. இப்படி வரைஞ்சாலும் தப்பெல்லாம் கிடையாது, ஆனா இது வந்து கொஞ்சம் எளிமையா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், புரியுதுங்களா? அதனால இந்த முறையிலேயே வரைஞ்சுக்கோங்க. இப்ப இத கணக்க படிக்க படிக்க இதுல என்ன அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அதனால முத என்னன்னுறத முத பாத்துருங்க. மட்டை பந்து, கால் பந்து, வளைகோல் பந்து, சரியாடி கண்ணு? என்னது மட்டை பந்து, கால் பந்து? அதனால இதுல என்ன பண்ணிடலாம்னா, ஏ கமா பி கமா சி முறையே, ரைட்டா? என்னது வரிசையா சொல்லணும், ஆர்டர் மாத்தக்கூடாது, வரிசையை மாத்தக்கூடாது. மட்டை பந்து, கால் பந்து, வளைகோல் பந்து. கொஞ்சம் போட்டி தேர்வு போனவங்க ஏற்கனவே இந்த இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, அதனால டக்குன்னு இதை எழுதிக்கலாம். வளைகோல் பந்து விளையாடும், விளையாடும் மாணவர்களின் கணங்கள் என்க, மாணவர்களின் கணங்கள் என்க, சரியாடா கண்ணா? மூணு கணம், புரியுதுங்களா? மட்டைப்பந்து, கால்பந்து, வளைகோல் பந்து, விளையாடும் மாணவர். ஏன்னா ஏன்றது மட்டைப்பந்து, பீன்றது கால்பந்து, சீன்றது வளைகோல் பந்து, அந்த ஆர்டர் மாறக்கூடாது. அதனால இதுல என்ன பண்ணிக்கோ, ஏ அப்படின்னு போட்டு மான் போட்டுக்கோ. சிலர்லாம் வந்து என்ன பண்றீங்க, இங்கிலீஷ்ல இருக்க வார்த்தையே சிஎஃப்ஹெச்னு வச்சுக்கிறீங்க, அதனால தப்பும் கிடையாது, அப்படி வச்சாலும் தப்பு கிடையாது. ஆனா இது ஏபிசின்றது எப்பவுமே நமக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால அப்படி வைக்கிறோம். அடுத்தது என்னது, கால்பந்து. அடுத்தது சி என்னது, வளைகோல் பந்து. இப்படி குறிச்சுக்கோங்க, குறிச்சிட்டு கணக்க படிக்க படிக்க இதுல என்டர் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் குயிக்கா செஞ்சிடலாம். 240 மாணவர்கள் மட்டை பந்து, அப்ப என்ன போட்டுக்கலாம், 240. அதே மாதிரி இதுல கழிக்கணும், அதனால கொஞ்சம் இடம் விட்டு இது பண்ணுங்க, ரைட்டா? அடுத்தது 180 மாணவர்கள் கால்பந்து, 180 மாணவர்கள் கால்பந்து. அடுத்தது 164 மாணவர்கள் வளைகோல் பந்தும், 42 பேர் மட்டை பந்து கால்பந்து, மட்டை பந்து கால்பந்து, எவ்வளவு, 42 பேர், சரியா? அடுத்தது 38 பேர் கால்பந்து வளைகோல் பந்து, 38 பேர். அடுத்தது 40 பேர் மட்டை பந்து வளைகோல் பந்து. அடுத்தது 16 பேர் மூன்று விளையாட்டுகளும் விளையாடுகிறார்கள். ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஒரு விளையாட்டிலாவது பங்கேற்கிறார்கள். கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை, இங்க பாருங்க, ஒவ்வொரு இந்த சென்டென்ஸ் வந்துட்டாலே குறைந்தது ஒரு விளையாட்டிலாவது பங்கேற்கிறார்கள். அப்ப கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை இது ஒரே இதுதான், N of A சேர்ப்பு B சேர்ப்பு C. அடுத்த ஒரே ஒரு விளையாட்டில் மட்டும் விளையாடும் மாணவர்களின் எண்ணிக்கை, புரியுதுங்களா? இது எப்பவுமே என்னன்னா, நம்ம ஏற்கனவே அந்த இதுல சொல்லி கொடுத்துருக்கேன் குறிப்புல, என்னன்னா இது என்னது ஏன்னு வச்சுக்கலாம், இது பி, இது சி. அப்ப இதை வச்சுக்கிட்டோம்னா இது என்னது, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இது வந்து எக்ஸ், இது ஒய், இது இசட், இது என்னது ஆர். அப்படி சும்மா இது இதெல்லாம் குறிக்கணும்ன்ற அவசியம் இல்லை கண்ணு, சும்மா புரிதலுக்காக, ரைட்டுங்களா? அதனால இப்படி குறிச்சு வச்சுக்கிறோம் எப்பவுமே. இப்ப நம்ம கணக்க செய்யலாம். எக்ஸ்ன்றது இந்த இடத்துல, இந்த எக்ஸ்ன்றது என்னது, இந்த 42 கழித்தல் 16, அதுதான் என்னது எக்ஸ், புரியுதுங்களா? 42 கழித்தல் 16 எவ்வளவு அடி கண்ணு, 26. கண்ணு கொஞ்சம் கழிக்க முடியாதவங்க தனியா போட்டு கழிச்சு செய்யுங்க. அடுத்தது 38 கழித்தல் 16, 38ல இருந்து 16 கழிக்கணும், எவ்வளவு அடி கண்ணு வருது, 22, சரியா? அடுத்தது 40ல இருந்து என்ன கழிக்கணும், 16 கழிக்கணும், எவ்வளவு, 24. இப்படி கட்டம் போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த கட்டம் போட்டதெல்லாம் தான் கூட்டணும் கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்களுக்கு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வேணுங்கிறது இதுதான், ஒரே ஒரு விளையாட்டு மட்டும் தான் பாருங்க, இதுதான் லைனிங், இந்த பாருங்க ஒரு விளையாட்டு மட்டும் தான் இந்த பகுதி, இதுதான் ஒரு விளையாட்டு மட்டும், இங்க வருதா,
ரைட்டா ரைட் இல்லையா, இதுதான் இந்த பகுதி. இதெல்லாம் புரிதலுக்காக போடுறது, பரீட்சையில் நீ எல்லாம் போடணுன்றது இல்லை, இப்ப நடத்துறதுனால மிஸ் போடுற. அப்ப என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, இத மூணையும் கூட்டி கழிக்கணும். 240 கழித்தல் 26 கூட்டல் 16 கூட்டல் 24. அப்ப 240 கழித்தல் இத கூட்டினா எவ்வளவு வருது? 20 30 40 50 60. இப்ப 240ல இருந்து 66 கழிக்கணும், எவ்வளவுடா கண்ணா வருது? தனியா போட்டு கழிச்சு போடணும், ரைட்டா? 174 பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 180 கழித்தல் எதெல்லாம் நம்ம கூட்டணும், 26 கூட்டல் 16 கூட்டல் 22. அப்ப என்னது? 180 கழித்தல் எவ்வளவு அடிக்கணும்? இதை ஃபுல்லா கூட்டணும்னா நமக்கு 64 சமம். 180ல இருந்து 64 கழிக்கணும், 100 அப்படியே தான் இருக்கும். 80ல இருந்து எவ்வளவு கழிச்சுக்கலாம்? 64 கழிச்சா 16, அப்ப 116 சரியா? அடுத்தது 164 கழித்தல் எந்த மூணு? 24 16 22. 24 கூட்டல் பிராக்கெட் 24 கூட்டல் 16 கூட்டல் 22. இப்ப 164 கழித்தல் புரியுதுங்களா எவ்வளவு? 62. 20 30 62. அப்ப 164 கழித்தல் 62 எவ்வளவுடாக்கண்ணா? 102. இவ்வளவுதான், புரிஞ்சுதா? இப்ப வட்டத்துல கண்டுபிடிச்சிட்டோம். அதனால கழித்தல் தெரிஞ்சவங்க கட்ட 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 கட்டன்னு போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் தான் இந்த கணக்கு போடுறதுக்கே, வட்டத்தை போட்டோம்னா சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எல்லாத்தையும் கூட்டணும். என்ன பண்ணும்? எல்லாத்தையும் கூட்டணும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? எது எதெல்லாம் கூட்டுவோம் நம்ம? 174 கூட்டல் எவ்வளவு? வரிசையா போடுறதுனால போட்டுக்கலாம், இப்படி வரிசையா கூட போட்டுக்கலாம், இல்ல தனித்தனியா போட்டு போடுறதுனாலும் போடலாம், எப்படி வேணாலும் போடுங்க. அடிக்கணும், ஒண்ணு தப்பு கிடையாது. 174 கூட்டல் 26 கூட்டல் 116 கூட்டல் அடுத்தது என்னது? 22 கூட்டல் 102 கூட்டல் 24 கூட்டல் 16 எல்லாமே வந்துச்சா பாரு. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7 வந்துருச்சா? இப்ப இதை என்ன பண்ணணும்? நீங்க கூட்டணும், புரியுதுங்களா? இதை என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டுனா எவ்வளவு கிடைக்குது? 480. புரியுதுங்களா? என்னது? கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எழுதிக்கணும். இதுல கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை, அதனால என்ன ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சீனோட கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. ஃபார்முலால வந்தா இப்படி வரும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அனைத்து கணத்துக்கும் இதுக்கு என்னன்னு, அப்ப இதுல என்னது? என்ன ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி தான், எல்லாருமே பங்கேற்றுட்டாங்க, புரியுதுங்களா? எல்லாருமே இதுல பங்கேற்றுட்டாங்க, குறைந்தது ஒரு விளையாட்டில் ஆகுது. அதனால இதுல அனைத்து கணத்துக்கே வேலை இல்லாத போயிடுச்சு. அதனாலதான் அனைத்து கணம்ன்றது அந்த கட்டம் போடல, அந்த அந்த பாயிண்ட்டுக்காக தான் மிஸ் இதை சொல்லி கொடுத்துருக்கேன், புரியுதுங்களா? நிறைய குழந்தைங்களுக்கு அந்த டவுட், அதனால கணக்குகள் நிறைய தப்பு பண்றீங்க, புரியுதுங்களா? அடுத்தது ரெண்டாவது, ஒரே ஒரு விளையாட்டில், இதுலயே போட்டலாமா? ஏன்னா எடுத்து எழுதுனா டைம் எடுக்கும். ஒரே ஒரு விளையாட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி எதிரிகன, 174 கூட்டல் 116 கூட்டல் 102 எவ்வளவுடா கண்ணா? 392 சரியா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டாடா கண்ணா? அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த என்ன ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சீன்றது வெண்படத்துல இருக்கிறனால நம்ம அப்படியே போட்டுக்கணும். ஃபார்முலாவா இருந்தா என்ன பண்ணியிருந்திருப்போம்? இதை நம்ம ஃபார்முலாலையும் தாராளமா செய்யலாம் இந்த இதுக்கு, புரியுதுங்களா? இதுல என்ன இருக்குது? என் ஆஃப் ஏ இருக்குது, என் ஆஃப் பி இருக்குது, என் ஆஃப் சி இருக்குது, இருக்கா இல்லையா? ரைட்டா? என் ஆஃப் ஏ வெட்டு பி, என் ஆஃப் பி வெட்டு சி, என் ஆஃப் சி வெட்டு ஏ, என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. அப்ப அதுல சப்ஸ்டியூட் பண்ணி நீ என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். வேணும்னா செஞ்சு காட்டுட்டா, இதே இதே ஒன்னாவது என் ஆஃப், ஆனா தேவையில்லை கண்ணு, ஏதாவது ஒரு முறைய பயன்படுத்துங்க,
புரியுதுங்களா? என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் சி வெட்டு ஏ இல்லாட்டி ஏ வெட்டு சி பிளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. சரியா? புரியுதா புரியலையா? டிவைடர் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்னது 240 கூட்டல் 180 கூட்டல் 164 கழித்தல் 42 அடுத்து என்னது கழித்தல் 33 அடுத்து என்னது கழித்தல் 40 பிளஸ் 16 ரைட்டுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இத நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி எளிமையா செய்யணும். சிலருக்கு வந்து அந்த கூட்டல் கழித்தல் வந்து வரும்போது இதா இருக்குது. இப்ப இதுல வந்து ஒரே பிரச்சனையே கிடையாது. ஏன் நான் வென் டயக்ராம் எடுத்தேன் தெரியுதா? சில குழந்தைங்க ஃபார்முலா தான் ஈஸின்றீங்க. நான் சொல்றேன் உன்னுடைய திறமை என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி நீ பண்ணணும். புரியுதுங்களா? இப்ப ஃபுல்லா கூட்டி கழிக்கிறதுக்கு பதிலா ஒவ்வொன்றுல இருந்து நீ கழிக்கலாம். தாராளமா 240ல இருந்து 42 கழிச்சோம்னா 198 அப்படியும் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஒன்னொன்னா சின்ன சின்னதா கழிச்சுக்கிறோம். அடுத்தது பிளஸ் 180ல இருந்து 33 கழிச்சுக்கோ. 180ல இருந்து 33 போச்சுன்னா 38 கண்ணாது என்னடா தப்பா வருது 38 அப்ப என்ன வரும் 180 142 சரியா? அடுத்தது பிளஸ் 164ல இருந்து 40 எடுத்துட்டோம்னா அப்ப என்ன வரும் 124 கடைசி என்ன இருக்குது பிளஸ் 16 புரியுதாடா கண்ணா? இப்ப இதையெல்லாம் கூட்டுங்க. இதையெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன வருது 480 புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? கீழே கூட்டி கூட்டி போட்டு பாருங்க. டைரக்டா கூட்ட தெரியாதவங்க நீங்க இப்படி கீழே வந்து கூட்டி போட்டு பாருங்க. சரி அடிகண்ணே 8 10 20 மிச்சம் 2 10 12 14 18 8 மிச்சம் 1 480 சரியாடிக்கணும். அதனால இது வந்து மாற்று முறை, வேற ஒண்ணும் இல்ல. எதுக்கே இந்த 1வது சப்டிவிஷனுக்கு? அதனால ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செய்யறவங்க நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யுங்க. இல்ல மிஸ் நான் இப்படி செய்யறேன், இல்ல இத ஃபுல்லா கூட்டிட்டு அப்புறம் கழித்தலை ஃபுல்லா இந்த நாளையும் கூட்டிக்கலாம். 1 2 3 4 ஏன்னா இதெல்லாம் கூட்டல் குறியில இருக்கு. இதனாலையும் கூட்டிட்டு இதையும் கூட்டி இதுல இருந்து இதை என்ன பண்ணிடலாம், கழிச்சிடலாம். எப்படி வேணுமோ அது மாதிரி செய்யுங்க. புரியுதாடா கண்ணா? தேங்க்யூ கண்ணு.